நிறைய இருக்கு ஜி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கமர்ஷியலா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலா சூப்பரா பண்றாங்க. ராகவாலாரன்ஸோட பெஸ்ட் இதுதான். இது ரொம்ப வந்து ஆக்டிங் ரொம்ப பிரமாதமாக பண்ணிருக்காரு, சூப்பராக இருக்கு. லாரன்ஸும் நல்லா பண்ணியிருக்காரு, எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணிருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சினிமாவாக நல்ல சினிமாவாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த படம்னா சும்மா மாஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக அது சூப்பராக இருந்துச்சு. புரியல, ஜிகர்தண்டா கேட்குறீங்க, சூப்பராக இருக்கு படம். எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் ராகவாலன்ஸ் டிஃப்ரெண்டாக நடிச்சிருக்காருண்ணா, சூப்பராக பண்ணியிருக்காண்ணா. டிஃப்ரெண்டாக இருக்குண்ணா, ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சினிமா வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றுன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும் ஒரு லாக் தான், அதுக்கப்புறம் லாக் கிடையாது. ஆரம்பிக்கும் போது என்னடா அப்படின்னு ஆச்சு. கரெக்டாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நிமிஷம் கழித்து படம் பிக்கப் ஆயிடுச்சு. இன்டர்வல் பிளாக் அப்புறம் என்னென்ன நடக்கும்னு தான் அந்த மெயின் இன்டர்வல் பிளாக் மெயினாக. அது வந்து ஒரு சினிமாட்டிக்காக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு இப்போ நியூ டைரக்டர்ஸ்லாம் வராங்க, அவங்கள ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கான ஒரு படமாக இது எனக்கு. நான் பார்க்குறேன், ஃபேமிலிக்காகவும் படாது. தீபாவளிக்கு எந்த ஒரு இந்த சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் யூ சீன்ஸ் தான். ஸோ தாராளமாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். ப்ரோ 10-8 ப்ரோ. ஆ ஒரு எப்படி இருக்குன்னா, ரெண்டு பேர் காம்போ இல்லை, இது படம் வரத்துக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதமே போயிருந்தது. கண்டிப்பாக ரெண்டு பேருமே செட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரோட கேரக்டருமே வேறு லெவலில் இருக்கும். ஒருத்தர் பேய் மாதிரி நடிப்பார், ஒருத்தர் பேயோட வேறு லெவலில் நடிப்பார். அதான் சொல்கிற ஒரு தலைவனை பற்றி சொல்லணும்னா, கார்த்திக் சுப்ராஜன் தான் படத்தோட வந்து ஒரு கேப்டன். அவரை பற்றி நான் பயங்கரமாக சொல்லிட்டேன் அப்படின்னா மிக்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குன்னு அர்த்தம். அதை நாம தான் புரிஞ்சிக்கணும். ஒவ்வொருத்தர் பற்றி தனித்தனியாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது. படம் அந்தளவுக்கு பயங்கரமாக ஸ்க்ரீன் எல்லாருமே வந்து பார்க்கலாம். அது என்ன சொல்கிறது, ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒரு உலக அரசியல் பேசுனது வந்து ஐ லவ் இட். ஆ, அவரோட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்படி இருந்துச்சு ஜிகர்தண்டா. இப்போ நிறைய இது வந்து பாட்டு வரும்போது பாட்டு ஒன்ன அளவுக்கு இருக்காது, பட் இது வந்து அதுக்கு ஒன்ன அளவுக்கு இருந்துச்சு. ஆமாண்ணா, சூப்பராக இருக்குண்ணா படம். படம் நெருப்பு மாதிரி இருந்துச்சு. இது ஒரு வேறு எந்த கேள்வி கேட்குறீங்க, இது கார்த்திக் சுப்ராஜோட படம், வேற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. வெளியே வரும்போது சமயம் வந்தால் செம்ம ஃபீல் குட்டாக இருந்துச்சு. எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். எல்லாரோட ஆக்டிங்கும் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருமே வேறு லெவலில் தெரிக்க விட்டார் கார்த்திக் சுப்ராஜ் படம். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும் எல்லாமே. அது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை பொறுத்திருக்கு. இப்போ லியோகா அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் அது நம்மளுக்கான போக்குதானே, புரியுதுங்களா உங்களுக்கு? பார்க்குற விதம்ன்ற ஒன்று இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக அந்தளவுக்கு இப்போ சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் இது சினிமா ஃப்ரீக்கருன்றதால அவங்க தான் வந்து பார்க்கக்கூடிய படம். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வேறு லெவலில் இருக்கும் படம் வந்து. எப்படி சொன்னால், ரெண்டு பேருமே சரிசமமாக நடிச்சிருக்காங்க. அதேமாரி இவர் கார்த்திக் சுப்ராஜோட ஃபிலிம் மேக்கிங் சூப்பராக இருக்கும். அதேமாரி அவர் மோஸ்ட்லி அவர் படங்களில் அந்த லைட்டிங் விஷயம்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவார். அந்த லைட்டிங் காமிச்சு ஹீரோ காமிக்கும் பேக்ரவுண்டில் லைட்டிங் வைக்கிறது அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்கு படம். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருந்தார். சினிமானா என்னன்னு காமிச்சிருக்காரு. அண்டு அதான் பேன் இண்டியா அண்ட் பாண்டியன் வெஸ்டர்ன் அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணியிருக்காரு. பார்ட் 1 பார்ட் 2 என்ன ஒரு கனெக்ஷன்ன்றதே படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸ்பாயிலர் ஆகிடும். மியூசிக், அதான் மியூசிக் வந்து எப்படி சொன்னால் இன்டர்வல் பிளாக்ல மியூசிக் தாங்க பெஸ்ட்டு. சொல்லப்போனால் இன்டர்வல் பிளாக் மியூசிக் மியூசிக் மட்டும்தான். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எதுவுமே இல்லை, ரெண்டு பேர் ஃப்ரேம் நிற்கிறாங்க, அந்த மியூசிக் ஒன்று வரும் பாருங்க, அதில் கிளாப்ஸ் அள்ளிடும். படத்தோட மேக்கிங் வேறு லெவலில் இருக்குங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இதில் வந்து லோகேஷ் கனகராஜ் மாதிரி இவ்வளோ எல்சியு கொண்டு வந்திருக்காரு. சுருக்கமாக சொல்லப்போனால் இதில் வந்து ராகவாலாரன்ஸுக்கு ஒரு பையன் பிறக்கிறாரு. அந்த பையனுக்கு கடைசியிலே பேர் வைப்பாங்க, அது என்ன பேர்னா சேதுன்னு வைப்பாங்க. அதுதான் அசால்ட்டு சேது. அந்த மியூசிக்கும் போட்டாங்க, எப்படி லியோவில் கடைசியாக அந்த மியூசிக் போட்டாங்க, அது மாதிரி இதுலேயும் மியூசிக் போட்டுருவாங்க. பார்ட் 3 வருது கன்ஃபார்ம். படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தீபாவளிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல படம். அதே மாதிரி ஃபஸ்ட் பாட்டோட இந்த பாட்டுக்கு வந்து ஸ்டோரி வைஸ் பயங்கர செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதாவது ஒரு சினிமா வந்து 3 ஹவர்ஸில் உலகத்தை எப்படி மாற்றும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அதே மாதிரி ராகவாலாரன்ஸ் அண்டு எஸ்ஜே சூர்யா ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. எஸ்ஜே ராகவாலாரன்ஸ் வந்து சில சீன்ஸில் வந்து ஓவர்டேக்கே பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து சேம் தான், அந்த ஃபஸ்ட் பாட்டில் வந்து எப்படி சித்தார்த் வந்து இது பண்ணுவாரோ, சித்தார்த் வந்து ஓவர்டேக் பண்ணி அவர் பொசிஷன் வருவாரோ, அதே மாதிரி தான் இங்கே வந்து எஸ்ஜே சூர்யா வந்து ராகவாலாரன்ஸ் ஒரு பொசிஷனில் வருவாங்க. அதே மாதிரி சந்தோஷ்னா மியூசிக் வைஸ் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. கண்டினியூட்டி இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து படம் பார்க்கணும். நான் சொல்கிறேன், ஸ்பாயிலர் ஆகிடும். அண்ட் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது கிளைமேக்ஸில், லாஸ்ட்டில் வரும், அடுத்து செமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம், நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க காம்போ எஸ்ஜே சூர்யா அண்டு ராகவாலாரன்ஸ் காம்போ நல்லா இருக்குது. சந்தோஷ் நாராயண் மியூசிக் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்க்கக்கூடிய படம். அண்டு தீபாவளி ட்ரீட் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இது ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஹீரோஸ்க்கான படமாக பார்க்குறத விட ஒரு டைரக்டர் படம். கார்த்திக் சுப்ராஜ் அவர் எல்லா ஃப்ரேம்லேயும் அவர் தான் ஞாபகம் வராரு. கார்த்திக் சுப்ராஜ் ஞாபகம் வராரு. இது அவர் படம் அவர் படம்ன்றதே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ அதுவே ஒரு இதுதான் நம்ம பிஜிஎம் அந்த பார்ட் ஒன்னும் பார்ட் டூ ஆன பிஜிஎம்மை போட்டு ட்விஸ்ட் ஏற்றி பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இன்னும் நிறைய கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக்காக போன மாதிரி இருந்தது, ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. அந்த காட்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிட்டாங்க. என்ன ஒன்று இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா அதில் ஒரு இந்த யானைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க சூப்பராக. அது எப்படி சொல்கிறேன்னா விஎஃப்எக்ஸாக ஒரிஜினலாக கூட தெரில, இப்போலாம் வர தமிழ் சினிமாவில் விஎஃப்எக்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணுறாங்க. அதேமாதிரி கிளைமேக்ஸில் அந்த யானையை கொண்டு வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்களா? அதே நான் சொல்லணும், அந்த கேள்விலாம் வேணாம் வேணாமே, அதெல்லாம் படத்தில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷான காம்போது ஸ்க்ரீனில் பார்க்கும் போது செம்ம பயங்கரமாக இருந்தது. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஆக்டிங்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ராகவா லாரன்ஸுக்கு செம்ம படம்னு நினைக்கிறேன். அது விஜயசூரி ஆஷோஷல் அவரை நான் திருப்பி திருப்பி சொல்ல முடியல, ஆனால் ராகவா லாரன்ஸ் தான் மெயினாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவரோட ஆக்டிங் ஸ்கில் தான் மெயின். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் படம்லாம் அவர் நார்மலாக கமர்ஷியலாக பண்ணிகிட்டு இருந்தார். ஆக்டிங் ஸ்கில்லுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பெஸ்ட்டு, எனக்கு செம்ம படம் அது. எனக்கு தெரிஞ்சு மியூசிக் ஆஷோஷ் ஆனால் அவர் சூப்பராக பண்ணியிருக்கு. எந்தவரும் எல்லா பிஜிஎம் நல்லாயிருக்கு. சாங்ஸ் தான் ஓரளவுக்கு ரெண்டு சாங் நல்லா இருந்தது, மீதெல்லாம் கொஞ்சம் சிச்சுவேஷனோட வர சாங்ஸ் அவ்வளோதான். செம்ம அப்படியே ஒரு ஃபஸ்ட் பார்ட்டோட மியூசிக் எப்படி இருக்கும் அதோட டபுள் மடங்கு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் பார்ட்டோட மியூசிக்கும் வந்து எடுத்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. ஓ செம்மையாக இருந்துச்சு. இன்டர்வல் பேங்கே வந்து பயங்கரமாக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நெகட்டிவ்னு சொல்ல எதுவுமே பெருசாக இல்லை, சிஜி மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு அவ்வளோதான். ப்ரோ இது ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இருக்கும் தான் வந்தேன். எது பயங்கர சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வந்தாலும் இது போடணும். ஏன்னா வந்து எமோஷ்னல்லாம் கனெக்ட் ஆனாலும் போதும் ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றது நல்லாவே கனெக்ட் ஆகுது எமோஷ்னல்லாம். ஏன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட் அந்த இதெல்லாம் கூட இருக்குது, அதாவது ஒரு ஊர் கிராமம் அந்த இது நல்லாவே இருக்குது ரொம்ப. தாராளமாக சொல்லலாம். இன்னும் ஜப்பான் எப்படி இருக்குன்னு தெரில, அது பார்த்துட்டு சொல்லணும்.